ஸோ ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷாக் ஆக போகுது ஒரு இடம் பார்த்துட்டு. சூப்பராக இருக்குது அந்த இடம், நம்மளை காட்டுறேன். எப்படி இருக்கு ஜீவா அந்த இடம்? பயங்கரமாக இருக்குது. ரோட்டில் போனவனே தெரியல, திடீர்னு திடீர்னு பார்த்தா சைடில் வந்து இந்த மாதிரி இருந்தது, பில்லர் மாதிரி. சரி வாடா போய் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். இதை பாருங்க, மற்ற மூஞ்சலாடுங்கிற இவருக்கு வந்து இந்த இடம் ஏற்கனவே தெரியும், நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னால். சரி அப்படியே இறங்கி வந்துட்டோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்பாட்டு. அதை பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குதா? ஸோ இது முடிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து நிறைய படத்தோட ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. ஸோ என்ன இடம் அது? அது வந்து தாளக்குப்பம் பிரிட்ஜு. அது ஸோ தாளக்குப்பம் பிரிட்ஜு, அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதை பற்றி இவனுக்கு தான் தெரியும். ஆமாம், எனக்கு தான் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். சரி சரி, அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, இந்த இடத்த விட்டு போக மனசே வர மாட்டேங்குதாங்க. ஸோ அங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் கேமராவில் தெரில, பட் கண்ணால் பார்த்து தெரியுது, அங்கே தான் நம்ம போக போகிறோம். இதுதான் அது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ இந்த இடம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ரோ? இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தீங்களே. அதான் அப்புறம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க. ஸோ வடச்சு நாட்டு மெட்ரஸில் நிறைய யூஸ்ஃபுல்லாக எடுக்கிற இடம். அப்படியா, என்ன இடம்? ஸோ இந்த இப்போ நம்ம நிற்கிற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ருத்ர தாண்டவத்தோட போலீஸ் ஸ்டேஷன் செட்டே தான். அப்படியா? ஸோ இது வந்து இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணி இந்த பிளாக் கலரில் ஆக்கி விட்டாங்க. அப்படியாடா, எல்லாமே பாம்பு பிளாஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இது? இது இந்த கோட்ரஸோட ஆஃபீஸாக இருந்தது. இபி இபியோட இபி பிளான் கோட்ரஸு ஆப்போசிட்டில், இந்த கோட்ரஸோட ஆஃபீஸ் மெயின்டைன் இது. அதுக்கப்புறம் வட சென்னை ஏதோ சொல்லியிருந்தீங்களே, அது வந்து அங்கே இருக்க அந்த பிரிட்ஜ். பிரிட்ஜ் அண்டர் என்ன, அந்த பிரிட்ஜில் வந்து வட சென்னையில் அந்த ஐஸ்வர்யாவும் தனுஷும் பேசுவாங்களே. ஸோ செல்லூரில் சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம், செந்தியில் விட குணா என்னை பார்த்துக்கிட்டான். ஆமாம், அந்த இடம் அது அப்புறம் போடுது. ஸோ இதான் பில்டிங். இது உள்ளே இன்னும் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். உள்ளே போனால் இது உள்ளே தான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுக்கலாம். உள்ளே விடுவாங்களா? போகலாம், அலோடு தான். பட் என்ன வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கச்சடியாக இருக்கும். எஸ் அப்படியா? ஸோ இந்த பில்டிங் தான் அந்த பிரிட்ஜ் மேலே தான் ஏறப்படுமா? இப்போ இந்த அட்டுப்படம் நான் இங்கே இடத்துல தான் இருக்குது. அட்டுப்படம், அட்டுப்படமா? மீன் பிடிக்கிறாங்கடா மேலே. இல்லை தூண்டிலும் போடுவோம் அது போல. இங்கே பாருங்க, ஓலால டாப் வியூ தான் பாருங்க. நம்ம பையன் ஏறே ஆரம்பிச்சிட்டான்டா. ஏட்டியாடா, ஆ ஆடுதா, பாப்போம். பார்த்து வாங்க ப்ரோ. இதுதான் அந்த பா. இப்போ பரவாயில்லடா, அப்போல்லாம் ஏறவே முடியலடா. வாங்கண்ணா வாங்கண்ணா, சீக்கிரமா வாங்க வாங்க, அப்படியே வாங்க. ஒன்று எதுக்குண்ணா, வெயிட்டு தங்காமல் உடச்சிக்கும். அதுக்காக வண்டி தான் ஒன் பை ஒன்று. என்னடா மழை போட்டுருக்காங்களா? சரி சரி, இப்போ நம்ம கேட்போம் ஒரு வாட்டி நம்மளுக்காக போடுறாரா இல்லையான்னு. மீன் கிடைக்கலையா? அவங்க பாருறேன் நடுவில். ஓ ஓ, இவங்கத்துலேருந்து பார்த்தா பயமாகுதுடா. ஒன்னே கால் தானா? டேய் இப்படி வாடா, அதனால மீன் இல்லையோ?
அப்பா இங்க திருந்து பாருங்க அந்த வீடு எல்லாம் எவ்வளவு அழகா தெரியுது This is the secret place. இங்க தான் வந்து நிறைய இடத்துல நிறைய படத்தோட ஷூட்டிங்லாம் இங்க தான் எடுத்துருக்காங்க. சோ கிளிப் இருக்காடா? கிளிப் யூடியூப்ல போட்டாங்க. இல்ல இல்ல இந்த கிளிப்லாம் வச்சிருக்கியா? சீன் எடுப்பாங்களே. ப்ரோ சரி நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்காக நான் வந்து அந்த கிளிப்ஸ்லாம் வந்து அந்த ரைட் சைடுல ப்ளே பண்றேன் இல்லாட்டி இது பேசி முடிச்சோடனே உங்களுக்கு அந்த கிளிப் நான் போட்டு காட்டுறேன். சோ நீங்க அதல பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ இப்போ அடிக்கிற காற்றுக்கும் அந்த மண்டையான டைம்லலாம் வேறு லெவல் செம்ம ஃபீல் நீங்களும் கண்டிப்பாக வரலாம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது நீங்கள் வரலாம் இங்கே பாருங்கள் இதான் காரப்பொடி மீன் செம்மையாக இருக்கும் அண்ணன் வந்து பிடிச்சிருக்காரு சளிக்கெலாம் வந்து மிளகுலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படியா அண்ணா இவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பூமராணி அண்ணா வந்து இப்போ போட போகிறாருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு போட போகிறாரு ஓப்பா சின்ன சின்ன மீன் எப்படி ஓடிச்சு பார்த்தியா வா அடி போட்டானே அடி எல்லாம் ஓடிச்சு வெளியே ரெண்டு ஆள் 12 அடி இருக்கும் மீட்டர் இருக்கும் அங்க கையில தான் இருக்கு 5 மீட்டர் தான் நடக்கறாங்க எடுக்கறாங்க 4 மீன் கேட்டினா கொஞ்சம் குழம்பு நல்ல 4 மீன் தான் ஓடுச்சு பார்க்கலாம் இந்த வாட்டி உங்களுக்கு மீன் மாட்டதா இல்லையா மாட்டோ கன்ஃபார்மா ஆஹா ஒன்னு மாட்டிச்சு ரெண்டு அடியில் இருக்குண்ணா ஒன்று ஒன்றே ஒன்று தான் ப்ரோ மூணு இருக்காண்டா வெற்றி இந்த மீன்ரா இது ஒன்று இவ்வளோ ஷார்ப்பாகுது மூக்கு அருணா மாதிரி இருக்குல்ல செம்ம சைனிங் ஆகுதுரா ஆஹா சூப்பர்ரா இன்னொரு ரகம் ஒன்று இருக்கு இன்னும் வேற ரகம் இருக்கு அதனால ரெண்டு ஆள் ரெண்டு ஆள் நீட்டு மூணு ஆள் நீட்டுலாம் இருக்கும் சூப்பர் அந்த வலையோட சைஸ் மினுக்குது அந்த வெயிலுக்கு அருமையா ஆகுது இந்த இடம் பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வேற லெவல் சத்தியமாக இன்னைக்கு செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு நாள் கம்மான் கம்மான் இவ்வளோ அருமையான ஒரு ஸ்பாட்லாம் இருக்கிறது எனக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து வேற லெவல் எல்லாம் அந்த பையன் வந்து வேற அங்கே உட்காந்துட்ருக்கான் உட்காந்து என்னப்பா பார்க்குற தம்பி சூப்பராகுதா அங்க பாருங்கப்பா எப்படி இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது செம்மல இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நடு கடலில் இருக்கோம் நம்பி தான் நீங்கள் ஆக வேணும் நம்புங்க
ஆமாம் ஆமாம் இங்கே தான் இந்த ஸ்பாட்டில் தான் வந்து உட்காந்து பேசுவாங்களாம் வட சென்னையில் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எனக்கு ஞாபகம் இல்லை அந்த சீனு, பார்ப்போம். அதுதான் இங்கத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இங்கத்துலேருந்து கிளம்பி நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பாய் கைஸ், செம்ம ஃபன்னாக போச்சு வீடியோ, செம்ம வந்திருக்கு, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.